இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திற்குள்ளே கடந்து செல்ல போகிறவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வருகிற மாதம் உங்களுக்கு கடந்த மாதங்கள் இல்லாத அளவு ஆச்சரியப்படுத்தக்கூடிய மாதமாக, உங்கள் முகங்களெல்லாம் பிரகாசிக்கிற மாதமாக, நீங்கள் சந்தோஷத்திலே உற்சாகப்படத்தக்கதாக ஆச்சரியப்படுத்த உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருப்பதாக என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கரங்களை திட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோமா, நம்மளுடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் நீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவேணுன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவேணுன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். பிதாவே, மகாமேன்மை மறுமையமான வாக்குத்தத்தங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உலகத்தில் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி உம்முடைய திவ்ய ஸ்வாவத்திலும் ஆசீர்வாதங்களிலும் பங்குள்ளவர்களாக நாங்கள் மாறும்படிக்கு மகாமேன்மை மறுமையமான வாக்குத்தத்தங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆதாமின் இச்சையினால் இந்த உலகத்தில் ஏற்பட்ட எல்லாவித கேட்டிற்கும் எங்களை விடுவித்து தப்பிவித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு மேன்மையான வாக்குத்தத்தங்களை கொடுத்து, மற்றொரு வாழ்க்கையை போல உன்னுடைய வாழ்க்கை அமைந்து விடாது, மற்றொரு வாழ்க்கையை போல உன்னுடைய வாழ்க்கை இருக்காது,
தோற்று போனவர்களைப் போல் உன்னுடைய வாழ்க்கையை முடியாது. இந்த உலகத்தில் இருக்க லோக பிரபுக்களின் ஒருவனைப் போல் உன்னுடைய வாழ்க்கை இருக்காது. உனக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை நான் கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தையின்படியே உன்னுடைய வாழ்க்கை அமையும் என்று சொல்லி எங்களுக்காக அந்த ஜீவனுள்ள வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய மாதத்துக்குள் நுழையப் போகிற ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அது மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். அவர் வாழ்க்கை இந்த மாதத்தில் டியூன் ஆகட்டும். அவங்க வாழ்க்கையில் சரி செய்யப்பட வேண்டிய பகுதிகள் இந்த மாதத்தில் சரி செய்யப்படட்டும். எங்கெல்லாம் இந்த கார்விங் ஒர்க் நடக்க வேண்டும் அங்கெல்லாம் அது நடக்கப்படட்டும். செதுக்கப்பட வேண்டிய இடத்தில் செதுக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒரு வைரம் ஆண்டவரே பட்டை தீட்டும்போது அதிகமாய் மிளிர்வது போல இவர் எங்கள் எல்லோருடைய வாழ்க்கை இந்த மாதத்தில் மிளிருவதாக, உம்மோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிற அந்த இணைப்பு இன்னும் வலுப்படுவதாக, உண்மை பற்றி அறிகிற அறிவிலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்தரலும் அப்பா. கர்த்தாவே, எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே எங்கள் மீது இருக்கிற இந்த மகிமையை பார்க்கத்தக்கதாக, மெய்யாகவே இவர்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களை சாட்சியாக எங்களை நிறுத்துவீராக. இதோ இவர்களை பார்க்கிற எல்லோரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்லுவார்கள் என்று சொன்னீரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே. இதோ ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மையும் குறைவுபடாது இருப்பதாக. ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறைவு இருக்குன்னு சொல்லக்கூடாது ஆண்டவரே. சொல்ல முடியாதபடிக்கு அத்தனை பகுதிகளும் நிறைவடையட்டும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் அவைகள் வெட்கப்பட்டு போனதில்லை, அவைகள் பிரகாசமடைந்தது என்று வேதம் சொல்கிறது. இந்த மாதத்தில் நீர் இவர்கள் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி இவர்கள் முகங்களெல்லாம் பிரகாசமடைய போகிறதற்கு ஐஸ்டோதர் ராமா நாஷா காராபாலாபாதியாங்கா. ஓ, நான் உன்னை அழைத்த தேவன், உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன். உன்னை நான் வெட்கப்பட விடுவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. இதற்கு முன்பாய் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் உனக்கு கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் உண்டு பண்ணும்படி செய்வேன். வருகிற நாட்கள் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டு பண்ணுகிற நாட்கள். போகிற இடமெல்லாம் உனக்கு கீர்த்தியை கொடுக்கிறார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் அது மனிதனால் உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் அல்லது பிசாசினால் உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் அவைகள் உருவாக்கப்படுகிற இடத்திலே வெடித்து சிதறத்தக்கதாக ஒன்றுமில்லாமல் எல்பொருளாகும். இனி உன்னுடைய பாதை ராஜ பாதை. நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை சுவையாக்குகிற தேவனாக இருக்கிறேன். நான் உனக்கு முன்பாக போய் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறேன். நீதிமானுடைய பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனின் பிரகாசத்தைப் போல உன்னுடைய வாழ்க்கையை இனி வருகிற நாட்கள் இன்னும் பிரகாசத்துக்குள்ளாக என்னை அழைத்துச் செல்வேன். எஸ் லார்ட், நன்றி பிதாவே. உன்னுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எங்களுடைய திசுக்களை உயிர்ப்பிக்கிற, எங்கள் சரீரத்தின் செல்களை உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய பிரெயினில் இருக்கிற எல்லா நியூரான்ஸையும் ஆண்டு உயிர்ப்பிக்க பண்ணி ஒரு பாசிட்டிவ் சிக்னலை எங்களுடைய பாடி முழுவதும் பரவ வைக்கிற அந்த உயிருள்ள வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். வேறு வசனம் சொல்லுகிறபடி அப்பொழுது அப்போஸ்தலர்கள் அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை பிரசங்கித்தார்கள் என்ற வார்த்தையின்படி அந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அத்தனையிலும் ஜீவனை கொடுப்பதாக. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் என்று சொன்னிறேன். எங்களுக்கு எதிராக பிசாசு செய்கிற எந்த ஒரு விஷயம் பெருசாக இருந்தால் மட்டும் கிடையாது, சின்ன விஷயமாக இருந்தால் கூட தொற்று போவதாக, உரிக்கப்பட்டு போவதாக, அது இருந்த இடமும் தெரியாமல் அது அழிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தாவே, உங்கள் ரத்தம் எங்கள் மேலே தெளிக்கப்படுகிற இடத்திற்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். கர்த்தா, ஒரு அழகிய மாதத்தை எங்களுக்கு முன்பாய் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு சமாதானத்தின் மாதம் இளைப்பாறுதல் மாதமாக இருக்கப் போகிறதற்காக நன்றி சொல்கிறோம். இன்னும் உண்மை அறிய இன்னும் கிட்டி சேர எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. மெய்யான ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின கர்த்தரா இயேசு கிறிஸ்துவதையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று குமாரன் சொன்னது போல உண்மை பற்றி அறிகிற அறிவில் இன்னும் வளர கிருபை செய்தல். எஸ் ஹோலி ஸ்பிரிட், உலகமெல்லாம் தேவையில்லாத விஷயங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் போது இதோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மால் முன்குறிக்கப்பட்ட நாங்கள் உண்மை அறிகிற அறிவிலே வளர எங்கள் நேரத்தை அதிகமாய் செலவழிக்க எங்களுக்கு சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி கொடுத்துருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எஸ் லார்ட்,
இந்த அறிவு எங்களை விடுதலையாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிகிற இந்த அறிவு எங்களை விடுதலையாக்குறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன், இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதிக்கிறேன், அதில் இருக்கிற 30 நாட்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு மணி நேரத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அத்தனை நாட்களும் நன்மையும் கிருபையும் மாத்திரம் தொடர்கிற நாட்களாய் இருப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ராபாலா சாந்துனாமானாதியாங்கா ரிகந்தால் கஷு ராபாலபா. எங்களை குறித்து உம்முடைய திட்டத்திலே தீமை என்பது இல்லை, எதிர்மறை என்பது இல்லை. எங்களை குறித்து உம்முடைய திட்டத்தில் 100% நன்மைகள் மாத்திரமே இருக்கிறது. அந்த நன்மைகளை இந்த ஜனங்களுக்கு நான் கட்டவிழ்க்கிறேன் இயேசு நாமத்திலே. ஆதாம் அந்த மிருக ஜீவன்களுக்கு என்னென்ன பேரிட்டானோ அப்படியே அது ஆயிற்று என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலே ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனுடைய ஆண்டவரே தாசர்களாய் நாங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் வாய்களை திறந்து என்ன வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறோமோ அப்படியே இந்த செப்டம்பர் மாதம் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். செல்வமும் செழிப்பும் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் ஆரோக்கியமும் அவன் வீட்டில் நிலைத்திருக்கும் என்ற வார்த்தையின்படி எங்கள் வீடுகளில் அது கட்டவிழ்க்கப்படுவதாக, எதிர்மறையான காரியங்களை குறித்து பேசுகிற பிசாசின் வாய்கள் அடைக்கப்படுவதாக. ராக்கா லாபா சாந்துனாதியாங்கா. இந்த உலகம் ஆச்சரியப்படத்தக்க விதமாக எங்கள் வாழ்க்கை இந்த புதிய மாதத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். பயமுறுத்துகிறவன் பயமுறுத்தப்படத்தக்கதாய், அவன் துரத்தப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவனால் விதைக்கப்பட்ட விதைகள் வேரோடு பிடுங்கப்படுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறேன் அப்பா. இதுவரை இல்லாத அளவு ஒரு தைரியம் இவர்களுக்குள்ளே கடந்து வரட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்குள் ஒரு தைரியம் கடந்து வரட்டும். நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமாக இருப்பான் என்று சொன்னேரே, அப்படி சிங்கத்தைப் போல தைரியமாக இவர்கள் இருக்கத்தக்கதாக. ஓ நீதிமானுக்குரிய அந்த கிருபைகள் பெருகுவதாக பிதாவே. இதோ இந்த மாதத்தின் ஒவ்வொரு வாரமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு வாரத்தை கடந்து அடுத்த வாரத்துக்கு போகும்போது ஆண்டவர் ஒரு நிலைமையில் இருந்து ஒரு அளவு ஆசீர்வாதத்திலிருந்து அடுத்த அளவு ஆசீர்வாதத்திற்கு ஒரு படிக்கட்டில் ஏறுவது போல ஒவ்வொரு வாரமும் இவர்கள் ஏறுவார்களாக, மகிமையில் ஏறுவார்களாக, தேவனை குறித்து அறிகிற அறிவில் ஏறுவார்களாக, உயர்வார்களாக. அதற்கு முன்னிருந்த மகிமையும் பிரசன்னத்தை விட அடுத்த வாரம் அதை விட அதிகமான இடத்திற்கு கடந்து செல்வார்களாக. இந்த 4 வாரங்களும் 4 படிக்கட்டுகளாக வாழ்க்கையில் அமையட்டும். 4 ஸ்டேஜஸாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திருக்க கிருபை செய்தருளும். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க உதவி செய்தருளும். உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசம் அடைய கிருபை செய்தருளும் அப்பா. ஆண்டவரே, சிம்சோன் மீது அபிஷேகம் இறங்கிய போது அவன் மீது கட்டியிருந்த கயிறுகளெல்லாம் அருந்தது போல ஒவ்வொரு நாளும் இவர்கள் உன் முகத்தை பார்க்க கர்த்தாவை இந்த மாதம் ஒரு விசேஷித்த அபிஷேகம் எங்கள் மீது இறங்கி வந்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கயிறுகளையும் அறுத்து எரியத்தக்கதாய் உன்னுடைய வல்லமையும் அக்னியும் இறங்குவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த உலகத்தை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த வல்லமை அபிஷேகம் எங்களுக்குள் இருந்து புறப்படுவதாக. விமானா சாந்துலாபாரியாங்கரபாலாபா. ஒளிப்பிடங்களில் இருக்கிற புதைகள், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக. எஸ் லார்ட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆரோக்கியம் எங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவதாக. கழுகுக்கு சமானமாக வாழ வயது இவர்களுக்கு உண்டாகட்டும். சென்ற மாதத்தில் உள்ள சரீரங்களில் இருந்த பலவீனங்கள் இந்த புதிய மாதத்தில் இருக்கக்கூடாது. அவைகள் மறைந்திருப்பதாக என்று சொன்னேன், மறைந்து போவதாக என்று சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அது எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதியாக இருந்தால், ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதியான், திசுக்கள் சம்பந்தப்பட்ட வியாதியாக இருந்தாலும், அது மூளை சம்பந்தப்பட்ட வியாதியாக இருந்தாலும், அல்லது கர்த்தாவை அவர்கள் பார்வை சம்பந்தப்பட்ட வியாதியாக இருந்தாலும், அவர்கள் கேட்கும் திறன் சம்பந்தப்பட்ட வியாதியாக இருந்தாலும், சரீரத்தின் எந்த வியாதியாக இருந்தாலும், சென்ற மாதத்தில் இருந்ததை இந்த மாதத்தில் தேடி பார்த்தாலும் நீ அதை தேடியும் காணாதிருப்பாய்ங்கிற வார்த்தையின்படி அவைகள் மறைந்து போவதாக. தி கமாண்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், லெட் இட் பி டிஸப்பியர்ட் இன் ஜீசஸ் நேம். மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும். இந்த மாதம் ஏராளமான அற்புதங்களை உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும் அப்பா. ராபாலா சந்துனாமானாதியாங்கா. புதிய நீரூற்றுகள் புறப்படட்டும் இவர்களுக்காய். ஆசீர்வாத நீரூற்றுகள் எழும்பட்டும். எஸ் லா, புதிய வருமானம், புதிய ஆண்டவரே ஒரு 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 ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, ஒரு வருமானம், ஒரு ஒரு நீரூற்று தொடர்ந்து தண்ணீரை கொடுப்பது போல தொடர்ந்து இவர்களுக்கு ஒரு புதிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் திறக்கப்படட்டும். எஸ் லார்ட், எஸ் லார்ட். சரீரத்தில் ஜீவ ஊற்று புறப்படட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஜீவ ஊற்று புறப்படட்டும். அந்த ஜீவ ஊற்றுகள் சரீரங்களை நிரப்பட்டும். அனைவருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் அந்த ஜீவ ஊற்று மாறட்டும். ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் தங்கியிருக்கும் என்று சொன்னீரே. இவர்கள் வீடுகளில் இருக்கிற குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். சிந்தனையில் ஐஸ்வர்யம் நிரம்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வேதத்தை திறக்கும்போது தேவனுடைய தெளிவான திருஷ்டாந்தமான வார்த்தைகளும் சத்தமும் இவர்களுக்கு கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த உலகத்தில் உம்முடைய சத்தத்தை கேட்பதை விட மேலான ஆசீர்வாதம் எதுவும் இல்லை.
கர்த்தாவே, ஏனென்றால் உடைய வார்த்தையை அனுப்பி நீ சகலத்தையும் நீர் புதிதாக்குகிறீர். உடைய வார்த்தையை அனுப்பி சகலத்தையும் நீர் சிருஷ்டிக்கிறீர். அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பரலோகத்திலிருந்து துணிப்பதாக. எஸ் லார்ட், எஸ் லார்ட், ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்போக்கன் வேர்டு எங்களை உருவாக்கட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட், அந்த மகாபெரிய பாக்கியத்தில் நடக்கிற மனிதர்களாய் எங்களை மாற்றும். இந்த உலகத்தின் எந்த சத்தத்திற்கும் அஞ்சாத அந்த ஒரு தைரியத்தை தரக்கூடிய அந்த தேவனுடைய வார்த்தை எங்களை நோக்கி ஒவ்வொரு நாளும் கடந்து வரட்டும். ஆசீர்வதித்தோம் அப்பா. அங்கே வீட்டில் எல்லாருடைய வீடுகளிலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் உண்டாகட்டும். மாம்சத்தின் அட்மாஸ்பியர் எல்லாம் மறைந்து போகட்டும். ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் உண்டாகட்டும். இந்த மாதம் வீண் அலைச்சல்களை தவிர்த்தருளும். இந்த வருகிற மாதத்தை இவர்கள் மீது தெய்வீக கரம் இறங்கட்டும். ஆண்டவர் எஃபர்ட்லெஸ் பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்க்கப்படட்டும். மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுத்தக்க அளவிற்கு ஆண்டவர் ஈசாக்கின் வாழ்க்கை உயர்த்தப்பட்டிருந்தது போல இவர்கள் வாழ்க்கை உயர்த்தப்படுவதாக. எல்லாவற்றிலும் ஆண்டவர் இவர்கள் ஆண்டு உண்மையுள்ளவர்களாக இருக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, பொருளாதாரம் ஆசீர்வாதம் பெருகினாலும் மனதை அதன் மீது வையாத என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அதன் மீது வைக்காமல் ஆண்டவரே உம்மீது நாங்கள் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக அளிக்கிற உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கத்தக்கதாக. கர்த்தாவே, எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக. தேவனுடைய ராஜ்யத்தையும் இணைக்கப்படத்தக்கதாக. எங்கள் கரங்கள் இணைக்கப்பட்டதாக. புதிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் உருவாகட்டும். புதிய முடிவுகளும் தீர்மானங்கள் இந்த மாதம் எடுக்கட்டும். புதிய தீர்மானத்தை இவர்கள் பூமியில் எடுக்கிற இதே நேரத்தில் பரலோகம் இவர்களுக்கான தீர்மானங்களை எடுப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. கதவுகள் திறப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு சூப்பர் நேச்சுரல் ப்ராஸ்பெரிட்டியை நான் பேசுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் திறக்காத கதவுகள் திறக்கப்படுவதாக என்று தேவனுடைய மனுஷனாய் தீர்க்கதரிசனத்தை நோக்கி நான் பேசுகிறேன். எஸ் லார்ட், விசேஷமாக இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற சப்போர்ட்டர்ஸ் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். விசுவாசத்தை நீ பார்த்திருக்கிறதற்காக இஷ்டோத்திரம். கர்த்தாவே, அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் எங்களை வெட்கப்படுத்துவது இல்லை அப்பா. கர்த்தாவே, வேத வசனம் சொல்லுகிற வார்த்தை அப்படி அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எஸ் லார்ட், எஸ் லார்ட, விதைப்பு மறுப்பும் பூமியுள்ள நாளளவு மாறாது என்று சொல்லியிருக்கிறீரே. இதோ உடைய ராஜ்யத்துக்கென்று விதைத்த இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அது மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், அது மெட்டீரியலைஸ் ஆகட்டும். இன்விசிபிள் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் விசிபிளாக மாறட்டும். எஸ் ஹோ, எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய மனிதர்களாக இவர்கள் கோடீஸ்வரர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும். எஸ் லார்ட், அதன் வலது கரத்தில் தீர்க்காயசும் இடது கரத்தில் செல்வமும் கனமும் இருக்கும் என்று சொன்னீரே. ஒரு மனிதன் இரண்டு கரங்களும் தேவையைப் போல அந்த இரண்டு விதமான ஆசீர்வாதங்களும் இவர்களை நிரப்புவதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தீர்க்காயசு உண்டாகட்டும். எஸ், இவர்கள் வீடுகளில் இருக்கிற முதியவர்கள் நல்ல தீர்க்காயசுடையவர்களாக இருக்கட்டும். அவருடைய பலவீனங்கள் வியாதிப்படுக்கை மாறிப்போகட்டும். இயேசுவின் நாமத்தால் எழுந்து நடக்கட்டும். அவள் எலும்புகள் நினமுள்ளதாய் மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், ரொய்மா நா ஷா குரா பலாபா ஷின்தோரி மனமதி நம நமதி அங்கரா பலாபா. எஸ் லார்ட், எஸ் லார்ட, வீடுகளில் இருக்கிற முதியவர்கள் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் செழிப்போடும் அவர்கள் எலும்புகள் எல்லாம் ஆண்டவரே நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலும் மாறுவதாக என்று சொல்லி நான் பிளஸ் பண்ணுகிறேன். அங்காங்கே இருக்கிற வழிகள் மறைகிறதற்காய் ஸ்தோத்திரம். அங்காங்கே இருக்கிற கட்டிகள் கரைகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆங்காங்கே இவர்கள் மனதில் அங்கங்கே இருக்கிற திட்டத்திட்ட இருக்கிற பயங்கள் எரேஸ் பண்ணப்படுகிறக்காய், டெலிட் பண்ணப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தீர்க்க ஆயுசு எங்கள் மீது எங்கள் தலைகளில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வியாதியற்ற வாழ்வு, அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்ற வார்த்தை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக பழைய உடன்படிக்கையில் இருந்த 45 லட்சம் ஜனங்கள் மீது அது கிரியை செய்யும் என்றால், சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி இரத்தத்தை தெளித்து சிந்தி எங்களுக்காய் ஜீவனை கொடுத்து ஆண்டவரே மண் உழுகிறவன் மண்ணை உழுகிறது போல சரீரத்தை உழக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே, புதிய உடன்படிக்கையின் கீழாக இருக்கிற நாங்கள் ஒருவரும் பலவீனப்பட்டவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், வி வெல்கம் யூ ஃபாதர். ராமா நாஷிகுராபதியாங்கரபாலாபா, எங்களை பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருப்பதில்லை, எங்கள் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இருப்பதில்லை. அந்த உலகம் எங்களுக்குள் சிருஷ்டிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகம் அதை பார்க்க போகிறதற்காய் நன்றி சொல்கிறேன் அப்பா. கர்த்தாவே, உம்மை தேவனாய் கொண்டிருக்கிற ஜாதியும் நீர் உமக்கென்று தெரிந்து கொண்ட ஜனமும் அது பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நீர் தொட்டு அணைத்து கொள்கிற பிள்ளைகளும் உம்மை அணைத்து கொள்கிற குடும்ப பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்தோம். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போவதாக. ரமாலா சந்துராதியாங்கரபனமா. எஸ்லா, எஸ்லா, நல்ல உறவுகள்
இந்த மாதத்தில் இவர்களுக்கு உண்டாகட்டும். எஸ் புதிய கிருபைகள் என்கிற ஊற்றுகள் திறக்கப்படட்டும். டிவைன் கனெக்ஷன்ஸ் உண்டாகட்டும். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறபடி, எஸ் ஹோலி ஸ்பிரிட். இந்த பேங்க்கில் நாங்கள் சில விஷயங்களெல்லாம் ஜனங்கள் வந்து வச்சுருக்கும்போது, அந்த நகைகள் இதெல்லாம் வந்து டெபாசிட் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கும்போது, அதை ரெண்டு சாவி ரெண்டு நபர்கள்ட்ட ரெண்டு பேரும் போடும்போது திறக்கும். அப்படி இவர்கள் கையில் ஒரு சாவி இருந்தாலும் இன்னொரு சாவி எந்த நபர்கள் கையில் நீ கொடுத்துருக்கிறீரோ அந்த டிவைன் கனெக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் இணையட்டும். அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் பார்ட்னராக இருந்தாலும் சரி, அந்த ரெண்டு கீயை போட்டு தான் அந்த லாக்கரை திறக்கிற மாதிரி இவர்களோடு கூட இன்னொரு கீயை வைத்திருக்கிற அந்த சரியான நபர்கள் இணைக்கப்படுவார்களாக. மாம்ச பிரகாரமான காரியங்கள் எல்லாம் வேரோடு கூட பிடுங்கி எறியப்படட்டும். தேவன் வைத்திருக்கிற தெய்வீக தொடர்பு உண்டாகட்டும். இவர்கள் எந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டுமோ, எங்கிருந்து ஜீவ ஊட்டி இவர்கள் நிரப்ப வேண்டுமோ அந்த ஊழியத்தோடு கூட இவர்களும் இணைக்கப்பட்டிருப்பார்களாக. லெட் த டிவைன் கனெக்ஷன்ஸ் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எஸ் லார்ட். அதன் மூலமாக ஏராளமான ஆசிரியர்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரட்டும். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். ரீமானா சாந்தோனாமான மதியாங்கர வலவா. மோசேயும் ஆரோனும் இணைந்த போது 45 லட்சம் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அப்படியே இவர்களோடு இணைக்கப்பட வேண்டிய அந்த சரியான தேவனுடைய வார்த்தையும் அது புறப்படுகிற இடமும் இணைக்கப்படும் போது இவர்கள் வாழ்க்கையிலே அடிமைத்தனம் பண்ணப்பட்டு வைத்திருக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்கள் விடுவிக்கப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் அது விடுவிக்கப்படுகிற மாதமாக இருக்கட்டும், கட்டவிழ்க்கப்படுகிற மாதமாக இருக்கட்டும், பிசாசினால் காலாகாலம் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதங்கள் விடுவிக்கப்படுகிற மாதமாக இருக்கட்டும். தேவனுடைய சாயலை நாங்கள் திரும்பவும் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கட்டும். ஆசீர்வதித்தரும் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். புதிய வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும், புதிய கிருபைகள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய கிருபைகள் இங்கிருக்கிற அநேகருக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசன வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். எஸ், எஸ் ஹோலி ஸ்பிரிட். மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். கர்த்தாவே, உம்முடைய கரமங்களை நிரப்பட்டும் அப்பா. வேத வசனம் சொல்லுகிறபடி, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் அவைகள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மாதம் எங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஃபார் யுவர் மைட்டி மூவிங். கர்த்தருடைய பிரசனம், தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் அது நன்மைக்கு ஏதுவானவைகள் மாத்திரமே என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. தேவனுடைய திட்டத்தில் உயர்வும் தாழ்வும் பிரச்சனையும் வந்து கஷ்டமும் கவலையும் இவைகளின் மூலமாக ஏதோ ஒன்றை சொல்லித்தர தேவன் வைத்திருக்கிறார் என்கிற மத போதகங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் ஆவியானவர் என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் என்று சொன்னது போல, பரிசேயரின் புளித்த மாவாகிய உபதேசங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டது போல, இதற்குன்பாக இருந்த எல்லா விதமான கலைகளும் புடுங்கி எறியப்பட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காய் தேவன் வைத்திருக்கிற திட்டம் அது நன்மைக்கு ஏதுவானவைகள் மாத்திரமல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளுமாக இருக்கிறது. உங்கள் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க மாட்டார். உங்களுக்கு தீமையானதை ஒரு நாளும் அவர் தருகிற தேவன் அல்ல. ஒரு நாளும் ஒரு மனதின் ஆழத்தில் கூட அது நினைத்தது கிடையாது. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளா? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன். ஒரு ஸ்திரீயானவள் பால் கொடுக்கிற தன்னுடைய பிள்ளையை அவள் மறக்க கூட வாய்ப்பில்லை. அவளே மறந்தால் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி தேவன் அவிதமாய் நம்மை நேசிக்கிறவராக இருக்கும்போது, என் அன்புக்குரியவர்களே, பொருளாதாரவளாகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, இந்த புதிய மாதத்தில் நம்முடைய பரமபிதா நன்மையானவைகளை மாத்திரமே நமக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இந்த மாதத்தின் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், இந்த மாதம் எப்படி இருக்கும் என்றால், அது சென்ற மாதங்கள் எல்லாவற்றோடும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் நீதிமானுடைய வாழ்க்கை நண்பகல் வரைக்கும் சூரியனுடைய வெளிச்சம் எப்படி அதிகமாகி கொண்டே செல்கிறதோ, அப்படித்தான் நம்முடைய இந்த பூமியின் கடைசி நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை உச்சத்தை நோக்கியே போய்கொண்டிருக்கும், வெளிச்சத்துக்குள்ளாக கடந்து செல்லும். வெளிச்சம் வர வர அதிகமாகி கொண்டே செல்வது போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்த அறிவும் அதிகமாகிக் கொண்டே போகும்.
குழப்பங்கள் பாருங்கள், பல மாதங்களுக்கு முன்பாக இருந்தது, போன மாதத்துக்கு இருந்த மாதிரி இந்த மாதம் இருக்காது. இந்த மாதத்தில் இருப்பது போல் வர மாதத்தில் இதுவும் இருக்காது. போக போக லைஃப்பில் குழப்பம் போயிட்டே இருக்குது பாருங்கள். தேவனை குறித்த அறிவில் தெளிவுண்டாகி கொண்டே இருக்கிறது. இதுதான் நம்ம பாதையை வெளிச்சமாயிட்டே போகுது என்பது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதம், தேவனை குறித்த அறிவு, இவைகளில் பெருக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்கள், இந்த புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதங்களோடு அவர் நமக்காய் காத்திருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. அவர் வந்து உத்தம ஆசீர்வாதங்களோடு உங்களுக்கு எதிர்கொண்டு வருவாராம். கைத்தட்டுங்களே ஒரு அவருக்கு, ஆமென், ஹல்லேலூயா. கிராமங்களில் இல்லை நகரங்களில் கூட திருமணம் முடிக்கும்போது அந்த அது மணமகளை அவங்கெல்லாம் வரவேற்கிறதுக்கு எதிர்த்தாப்பில் நிறையா தட்டு எதிர்த்தாப்பில் வந்து வரவேற்க போவாங்க. அப்புறமேட்டு கூட்டிகிட்டு வரும்போது தட்டோடலாம் வருவாங்க. அப்படி வந்து தேவன் என்ன செய்கிறாராம், செப்டம்பருக்குள்ளே நுழைய, ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே நுழைய நமக்கு எய்த்தாப்பில் உத்தம ஆசீர்வாதங்களோடு வராராம். வாங்கிக்க மகனே, வாங்கிக்க வாங்கிக்க, இந்த மாதத்துக்கான ஆசீர்வாதம், கையை தட்டி வரவேற்போம், ஆமன். இப்பேற்பட்ட தேவனைத்தான் வேதம் சொல்கிறது. இவர் தான் தேவன் என்று சத்திய வேதம் சொல்கிறது. இப்பேற்பட்ட தேவனைத்தான் நமக்கு தெரியும். மற்றவர்கள் சொல்கிற கடவுள் யாருன்னு தெரியாது. ஆனால் பைபிள் சொல்கிற கடவுள் என்னென்னா வந்து உத்தம ஆசீர்வாதங்களும் உங்களை எதிர்கொண்டு வரவேற்கிறவர். ஆகவே ஆச்சரியப்படுத்த போகிறார் வருகிற மாதத்தில் தேவன் உங்களை, உங்கள் முகத்தை சந்தோஷப்படுத்த போகிறார், பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன். ஆமேன். அவர் தனக்கு ஜாதி சொந்தமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் அவரை தனக்கு தேவனாய் கொண்ட ஜாதியும் பாக்கியமுள்ள தான். அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அணைச்சிக்கிட்டாலும் அவனும் பாக்கியவானா, அவரை கட்டி பிடிச்சவனும் பாக்கியவன் தானா. அப்புறம் யூதர்கள் அவரை கட்டி பிடிச்சாரு, புறஜாதிகள் அவரை கட்டி பிடிச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே அவர்கள் வந்து உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சாதாரண ஆளில் வி ஆர் த அம்பாசிடர்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு. ஆனால் வி ஆர் த சன்ஸ் ஆஃப் காட், நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். வி ஆர் ஏலியன்ஸ் டு திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்திற்கு நாம் வந்து முற்றிலும் சம்பந்தம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். நாம் வேறொரு ஒரு ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருளின் ராஜ்யம் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, இருளின் ராஜ்யத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி. இருளின் ராஜ்யத்தில் வியாதி இருக்கிறது, வறுமை இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, பயம் இருக்கிறது. இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தின தேவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். ஆகவே சந்தோஷமாயிருங்கள். உங்களுடைய ராஜ்யம் இந்த மாதத்திலே உங்களுக்கான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஸோ ராஜ்யத்துக்கு ராஜ்ய மனிதர்கள் மாறும்போது ஆசீர்வாதத்தின் அளவு மாறுகிறது. தமிழ்நாட்டு கவர்மெண்டில் இருக்கும்போது கொரோனா காலத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சலுகைகள் கொடுக்கப்பட்டு, ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு போனால் அது வேறு மாதிரி இருக்குது. இந்தியாவுக்குள்ளேயே ஆந்திரா கவர்மெண்ட்டு தன்னுடைய ஜனங்களை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுது. ஆமாம், யூகே கவர்மெண்ட்டு வேறு மாதிரி இருக்குது, யூஎஸ்ஏ கவர்மெண்ட்டு வேறு மாதிரி இருக்குது. அப்போ அங்கங்கே இருக்கிற ஜனங்கள் வேறு வேறு அளவில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வேறு வேறு கவர்மெண்ட்டுக்கு கீழாக இருக்கிறார்கள். அப்படியே இந்த உலகத்தில் ரெண்டு கவர்மெண்ட் இருக்குது, ஒன்று இருளின் ராஜ்யம், இன்னொன்று வெளித்தம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். நம்ம இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கிறபடினாலே இந்த ராஜ்யம் இந்த மாதமும் உங்கள் வாழ்க்கைக்கு தர வேண்டிய எல்லா ப்ரொவிஷனையும் மிகவும் அதிகமாய் தந்துடும். நீங்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருப்பீர்கள் என்கிற வேற வசனத்தை சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தை தேவன் வலுவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் அழகாய் செதுக்கி திட்டமிட்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்புவதற்கு, அதாவது இச்சையினால் உலகத்தில் உண்டாகிற கேடு அல்ல, உண்டான கேடு. உண்டாகிற கேடு அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்தை இச்சித்து அதனால் உண்டாகிற கேடு. ஆனால் பைபிள் சொல்லுது உண்டான கேடு அப்படின்னா இது ஏற்கனவே நடந்துருச்சு. இச்சையினால் உலகத்திலே உண்டாயிருச்சு அந்த கேடு. யாருடைய இப்போ முடிஞ்சிருச்சுன்னா யாரோட இந்த கேடு வந்து உண்டாயிருச்சு அப்படின்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சம்பவம். அப்போ யாருடைய இச்சையினால் அது உண்டாச்சுன்னா ஏவாளுடைய இச்சையினால், ஆதாமுடைய இச்சையினால் இந்த உலகத்துக்குள் உண்டான கேடு, மால் ஃபங்க்ஷன், கரப்ஷன் இந்த உலகத்துக்குள்ள வந்துச்சான். அதிலிருந்து தப்பித்து தேவன் நம்மளை என்ன செஞ்சாராம், தம்முடைய தெய்வீக சுபாவத்திற்கு நீங்கள் பங்கு உள்ளவர்களாய் மாறும்படிக்கு, டு பி த பர்டேக்கர்ஸ் ஆஃப் இஸ் டிவைன் நேச்சர், நீங்கள் பங்குள்ளவர்களாய், அவரை போல பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு தம்முடைய அருமையும் மகாமேன்மையுமான வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன். அந்த வாக்கு தத்தங்கள் மகாமேன்மையானது. அவைகள் என்ன செய்கிறது, நம்முடைய சரீரங்களையும் வந்து நம்முடைய எதிர்காலத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது.
பாருங்கள், ஜெனட்டிக்ஸ் படிக்கும்போது வந்து டிஎன்ஏ எவ்வளோ பவர்ஃபுல்லானது, ஒருத்தன் லைஃப்பே ரூல் பண்ணுதுன்னு படிக்கிறோம். ஆனால் எபிஜெனட்டிக்ஸ் படிக்கும்போது இந்த டிஎன்ஏவே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மூளையிலேருந்து புறப்படுற சிக்னல் அப்படின்றாங்க. அப்போ மூளைக்கு வந்து சிக்னல் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா டிஎன்ஏவே வந்து பாசிட்டிவாக தான். அப்போ மூளை பாசிட்டிவ் சிக்னலை கேட்க கொடுக்கணும்னா காது பாசிட்டிவானதை கேட்கணுன்றாங்க. காது பாசிட்டிவானதை கேட்ட உடனே நியூரான்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்து ரியாக்ட் பண்ணுது, அங்கேருந்து புறப்படுகிற சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, மனிதனுக்கு வியாதி வருவதற்கு 1% தான் டிஎன்ஏ ரீசன்றாங்க. ஒரு பெரும் அதிர்ச்சிக்குரிய விஷயம் என்னவென்றால் மீதி 99% மனிதனுடைய டிஎன்ஏனால் வந்து வியாதி வரலையாம், 99% சிக்னல் பிரெயின்லேருந்து வர சிக்னலில் தான் வியாதி வருதான். அந்த சிக்னல் வியாதின்னு பேசிக்கிட்டே இருந்துச்சுன்னா சரீரத்தில் வியாதி வருமா. அந்த சிக்னல் நீ கழுகுக்கு சமானமான், நீ வந்து வாழ வயதுக்குரியவன், உனக்கு வந்து வயசு திரும்புதுன்னு சிக்னல் போனால் இந்த எல்லா அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிஎன்ஏலாம் அப்படியே மாறுதான். மாறினோடனே பாடியில் ஹீலிங் நடக்கலாம். கடைசியாக சயின்டிஸ்ட் எங்கே தான் வராங்கன்னா பரிசுத்த வேதாகமத்துக்கு தான் வராங்க. அதனால் இப்போ ஃபுல்லாக அந்த ஸ்டடியில் இருக்கிறேன் வந்து பாருங்கள், வந்து டிஎன்ஏவே வந்து என்ன செய்யுது, மாற்றக்கூடிய அந்த மைண்டு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானதாக இருக்கிறது. அதனால தான் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தைகள் உங்களை புதிதாக்குகிறது. எதற்காக இதை சொல்கிறேன், மகாமேன்மை மறுமயமான வாக்கு திட்டங்களை நாம் கேட்கும்போது நம்முடைய மனது புதிதாகிறது, நம்முடைய வாழ்க்கை அந்த ஸ்டாண்டர்டுக்கு வருது அப்படின்ற எண்ணமும் அந்த உறுதிப்பாடும் நமக்கு வருகிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். அப்போ மனசு புதுசாகுது, ஓ என் வாழ்க்கை இப்படி நடக்கப்போதா என்று நீங்கள் நினச்ச உடனே இந்த பிரெயினில் இருக்க நியூரான்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிக்குது. பாருங்கள், பாசிட்டிவ் சிக்னல் உள்ளே போகுது, நேராக உள்ளே போன உடனே அதுக்கேற்ற மாதிரி டிஎன்ஏ மாறுது, அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் மாற்றுகிறார். சரீரம் ஆரோக்கியம் உள்ளதாக மாறுகிறது. நீங்கள் சரியான செய்தியை கேட்பவராக இருப்பீர்கள் என்றால் நாளுக்கு நாள் உங்கள் சரீரம் ஆரோக்கியம் அடைந்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் சரியான ஊழியத்தோடு இணைக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால் கடந்த வருஷங்களில் மாதங்களில் இருந்த சரீர பலவீனங்களும் வலிகளும் இந்த வருஷங்களிலும் மாதங்களிலும் மறைந்து கொண்டு தான் இருக்கும். போக போக உங்கள் வாழ்க்கையிலே ஆரோக்கியம் வருவதை காண முடியும். இது ஏதோ சிலருக்கென்று தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் கிடையாது, அவருடைய வார்த்தையை கேட்கிற அத்தனை பேருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற காரியம். நீங்கள் சரியான வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் சந்தேகமே இல்லை, வருகிற மாதங்களில் இப்பொழுது இருக்கிற பலவீனங்கள் சரீரங்களில் இருக்காது என்று சொல்கிறேன். ஏனென்றால் உங்கள் வயது வாழ வயதாக திரும்பவும் மாறும் என்பது ஒரு இட் இஸ் நாட் அ ட்ரமேட்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸ், இட் இஸ் அ லிவிங் வேர்டு. ஸோ உங்களுக்குள்ள இந்த வார்த்தை கடந்து செல்ல 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 உங்கள் சரீரங்களில் மாற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். உடனே தெரில சார், உடனே நீங்கள் வயசும் ஆகலைல்ல, ஒரு நாளில் நீங்கள் வயசானீங்கன்னா ஒரு நாளில் நீங்கள் எல்லாமே பேசலாம். நீங்கள் வயசாகிறதே லேட்டாக மெதுவாக தானே, நீங்கள் இப்போ இளமைக்கு அப்படியே மெதுவாக திரும்புகிறீங்க இயேசு நாமத்தினால். ஆமாம், அப்படியே திரும்பிட்டு தான் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியல திரும்பிட்டு தான் இருக்கிறீங்க. யாருக்கு தெரியும் உங்களுடைய நிறைத்த முடிகள் எல்லாம் கூட கருப்பாக மாறிட்டுருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆமாம், இந்த இதையெல்லாம் விட முக்கியமானது உங்கள் எலும்புகள் நரம்புகள் உங்கள் சிந்தனை தசைக்கள் திசுக்கள் இவைகள் எல்லாவற்றிலும் அந்த வார்த்தை போய், ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னது போல் இவைகள் எல்லாம் அழிவுக்குரியதாய் மாறியதற்கு காரணம் ஆதாம் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு. அதிலிருந்து நம் விடுதலையாகி அவருடைய டிவைன் நேச்சருக்கு, த நேச்சர் ஆஃப் காட் அப்படின்னா சுவாபம் மட்டும் கிடையாது, அவருடைய நேச்சர் அவருடைய சரீரத்தையும் பொறுத்தது. அவருடைய தன்மை நேச்சர்ன்றதுக்கு இன்னொரு விஷயம் தன்மை, அவருடைய திவ்ய தன்மைகளுக்கு உள்ளாகும்படிக்கு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவ ஜனங்களே, ஒவ்வொரு மாதமும் தேவன் நம்ம விடமாய் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக. ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து இந்த நாளிலே நான் ஒரு முடிவு ஜபத்தை செய்து முடிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம் சங்கீதம் 34:5. நான் வாசிக்கிறேன் சங்கீதம் 34:5. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர்கள் யாரை சொல்கிறாரு, நம்மளை சொல்கிறார், அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம்
என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய முகங்களை எல்லாம் அவர் பிரகாசிக்க வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். அவர்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்கிறது, என்னுடைய ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. ஐயா, ஒரே ஒரு நாள் வெட்கப்படலாமா? ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. ஐயா, ஒரே ஒரு வருஷம், ஒரே ஒரு மாதம், ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. ஏன்? நீங்கள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டிய அந்த வெட்கத்தை தான் சிலுவையிலே நான் ஒட்டுமொத்தமாக அந்த நிந்தையும் அவமானத்தையும் பெற்றுக்கொண்டேன். சில பாடுகளை அவர் சரீரத்திலே சுமந்தார், சில பாடுகளை அவர் மனதிலே சுமந்தார், சில பாடுகளை அவர் வியாதிகளாய் சுமந்தார். இது எல்லாத்துக்கும் மேலே சில பாடுகளை கண்ணுக்கு தெரியாமல், கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிளாக, நிந்தையாக, அவமானமாக சுமந்தார். அந்த நிந்தையும் அவமானத்தையும் சரீரத்திலையும் பார்க்க முடியாது, அனாட்டமிலையும் பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது, மனசுலேயும் பார்க்க முடியாது. அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒன்று. அந்த நிந்தையை சுமந்தாராம். அதுவும் சிலுவை பாடுகளில் ஒன்று. அது அவங்க சரீரத்தில் தேட முடியாது. அது வந்து அங்கே கண்ணுக்கு தெரியாமல் அங்கே நடந்துக்கிட்டு இருந்தது. ஏன் நிந்தைய சுமந்தார்? அதை ஒருத்தர் எழுதினார், நாம் தலையை நிமிர வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் தலை கவிழ்ந்தார் என்று. என் அருமையான தேவ பிள்ளையே, வருகிற நாட்கள் உங்கள் தலையை தேவன் நிமிரச் செய்வார். ஆமேன், ஆமேன். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்போ வெட்கப்படுறது அப்படின்னா என்னென்னா, தோல்வியை தழுவுவதுதான் வெட்கப்படுறது. இப்போ பிரகாசம் அடைவதுனா என்ன அப்படின்னு அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னா, வெட்கப்படுறதுன்னா அர்த்தம் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, பிரகாசம் அடைகிறேன்னா அர்த்தம் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ வெட்கப்படுவதில்லை அப்படின்னா, வெட்க எப்போப்படுறோம்? ஒருத்தன் தோற்று போகும்போது வெட்கப்படுறோம். அப்போ நம்மளை பிரகாசம் அடைய வைப்பார் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஜெயிக்க போகிறோம்னு அர்த்தம். நம்ம ஜெயிக்க போகிறோம். எதில் நம்ம தோப்போன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதில் நம்ம ஜெயிக்க போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ப்ரைஸ் காட், ஹாலலூயா. வெட்கப்படுவது என்பது, என் அன்புக்குரியவர்களே, அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். பயம் இருக்கும்போது பாருங்கள், பயம் விலகும்போது முகம் பிரகாசம் அடையும். ஒரு பயமும் கலக்கமும் இருக்கும்போது நம்ம முகம் பிரகாசமாக இருக்காது. ஆனால் பயமும் கலக்கமும் நீங்கும்போது, அது சொல்கிறா பாருங்கள், ஒரு பயம் ரெண்டு பயம் இல்லை, எல்லா பயத்துக்கும் அப்படின்னா, அது ஒரு பெரிய லிஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறேன். ஃபோபியோ அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் ஒரு பெரிய விஷயம் எடுத்துருக்கிறேன் நான். அதாவது ஹைட்ரோஃபோபியோ, ஃபோட்டோஃபோபியோ, வந்து இப்படி நிறையா ஃபோபியோ இருக்குது. ஹைட்ரோஃபோபியா தண்ணியாக பார்த்தா பயம், ஃபோட்டோஃபோபியா வெளிச்சத்தை பார்த்தா பயம், பெக்கட்டோஃபோபியோ அப்படின்னா பாவம் செய்து விடுவோமோ என்கிற பயம். ஏறக்குறைய 32 ஃபோபியோ இருக்குன்றான். 30 மேலே ஃபோபியோ இருக்குது. ஆமாம், இவர் சொல்கிறான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா ஃபோபியோவுக்கும் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பயத்தில் பல கைண்ட் ஆஃப் பயம் இருக்குது. சிலருக்கு பாருங்கள், வந்து வந்து இப்போ அசிங்கப்பட்டுருவோமோன்னு பயம், சிலருக்கு வந்து பொருளாதாரம் இல்லாமல் ரோட்டில் நின்றுவோமோன்னு பயம், சிலருக்கு வந்து வேலை கிடைக்காமல் போயிருமோன்ற பயம், சிலருக்கு வியாதி வந்துருமோன்ற பயம், சிலருக்கு பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பாங்களோன்னு பயம், சிலருக்கு பெட்ரோலை குறித்த பலவிதமான பயங்கள், வியாதியை குறித்த பயங்கள், பணத்தை குறித்த பயங்கள். ஆனால் கர்த்தரை ஒரு மனிதன் தேடும்போது தேவன் அவனை அவனுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். எல்லா பயமும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் போது நம்முடைய முகங்கள் பிரகாசமடைய ஆரம்பிக்கிறது. ஆமேன், ஆமேன். இந்த மாதம் நம்முடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். ஆமேன். இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம முகம் பிரகாசம்தான் அடைய போகுது. ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய முகங்களை பிரகாசமடைய வைக்கிற தேவன் இருக்கிறார். நம்மை கலக்கத்தினால், வெட்கத்தினால் தலைகுனிய வைக்கிற தேவன், தோல்வி என்பது நமக்கு கிடையாது. வெட்கமை அனுபவிக்க தேவன் நம்மை விடுகிற தேவன் அல்ல, நம்மை பிரகாசிப்பிக்க வைக்கிற தேவன். அப்போ இந்த இடத்துல பைபிள் சொல்லுது வந்து, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். பொதுவாக வாக்கு தத்துவத்தை ரெண்டு விதத்தில் தேவன் நிறைவேற்றுவார். ஒன்று நேரடியாக நிறைவேற்றுறது, இன்னொன்று அது நிறைவேறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு நிறைவேற்றுறது. ரெண்டு டிஃப்ரெண்ட்டு வே அவருக்கு இருக்கு. பாருங்களேன், நான் வந்து உன்னை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, பொருளாதாரத்துக்கான ஒரு நீரூற்றை நான் திறப்பேன் அப்படின்னு, அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லும்போது, நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க பிஸ்னஸில் புது ஆர்டர்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டு, நீ எதிர்பாராத ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங்கை கொடுத்து, ஒரு ஃப்ளோவை கொடுத்து, அந்த பிஸ்னஸ் மூலமாக அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற முடியும். முடியும், தேவன் அதை செய்வார். ஆனால் இப்படி ஒரு ரூட் இருக்குது, இன்னொரு ரூட் இருக்குது. நீ எந்த பிஸ்னஸுமே தொடங்காமலே உங்களை வந்து பொருளாதாரத்தில் வரால் ஆசீர்விக்க முடியும். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். சிலரை பார்த்து அது எப்படி ஆகும்ன்றீங்க.
எப்படி ஆகும்னா இப்போ அவருக்கு பேர் கடவுளே கிடையாதுயா. கடவுள்னாலே எல்லாவற்றையும் கடந்தவர், கடந்தவர். அதனால தான் பாருங்கள் வந்து வரி கட்டும்போது போய் அந்த மீனை பிடிப்பான்றார். மீனை பிடிச்சா மீன் வாயில் என்ன இருக்குது? காசு இருக்குது, சூப்பர் நேச்சுரல் மணி. இயேசு கிறிஸ்து காலத்தில் நடந்திருக்கு. சரி, நண்புக்குரியவர்களே, தேவனால் அதையும் செய்ய முடியும். அல்லது ஒரு பொருளாதாரத்திலே இவ்வளவு விஷயம் இருக்குது. அல்லது தேவன் ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு கொடுத்து அதில் எஃபர்ட்லெஸ்ஸாக பிளெஸ்ஸிங்கும் கொடுக்க முடியும். பல வழிகள் அதை செய்ய முடியும். நம்முடைய முகத்தை பிரகாசமடைய வைக்கிற தேவனும் நான் என்ன யோசித்தேன்னா, நம்ம வாழ்க்கையில் அவர் முகத்தை பிரகாசமடைய போகிறார், லைஃப்பை பிரகாசமடைய வைக்க போகிறார். நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் தேவன் தான் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லது நம்ம என்ன செஞ்சால் அது நடக்கும் அப்படின்னா, அதை செய்ய வச்சு நம்ம வாழ்க்கையில் அதை கொண்டு வரவும் தேவனால் முடியும். கைத்திட்டு வருது அவருக்கு. ஆமேன், ஆமேன். ஒன்றை செய்யும்போது நமக்கு அது கிடைக்கும்னா அதை செய்ய வைக்க அவரால் முடியும். ராமன் சொல்லுங்கள், வெளிநாட்டுக்கு போவதற்கு விசா கிடைக்கலன்னா விசாவை கொடுத்து ஸ்டாம்ப் பண்ணி உங்களை வெளிநாட்டுக்கு கொண்டு போக முடியும். அடுத்த வரியை சொல்கிறேன், கொஞ்சம் இருதயத்தை திடப்படுத்திக்காங்க. விசா இல்லாமல் அல்ல, தேவன் நினைத்தால் பாஸ்போர்ட்டே இல்லாமல் உங்களை வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல முடியும். ஆமென். பாஸ்போர்ட்டே, விசா ஸ்டாம்பிங்கு, அதாவது ஸ்பான்சர்ஷிப்பு இல்லாமல் போனவங்கள்லாம் ஊழியக்காரங்கெல்லாம் இருக்கிறாங்க. நீர்மேல் நடத்தல்னு ஒரு புக்கு, பழைய புக்கு ஒன்று படிச்சிருக்கேன், நீங்கள் அதை முடிஞ்ச வாங்கி பாருங்கள். அதெல்லாம் வந்து பாஸ்போர்ட்டே எல்லாம் ஃபாரின் போயிருக்காங்க. ஆமேன், 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 ஆமேன். போன மூணாவது நாள் நீ அந்த 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 சிட்டிலே, அந்த அந்த கண்ட்ரியில், அந்த சிட்டிலே நீ ஃப்ளாஷ் ஆயிடுவடா, அந்த கண்ட்ரியில் பாதிக்கு மேலே நீ ஃப்ளாஷ் ஆயிடுவான்னு சொல்லி, அதே மாதிரி நீ நுழைஞ்ச அடுத்த மூணாவது நாளில் எல்லா டிவிலையும் இவங்க மூஞ்சி தெரியுது. பயங்கரமான தேவன், பயங்கரமான தேவன். இந்த கிராஸ் வித் சுவிட்ச் பிளேடில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது போக நான் சொல்கிறேன் வேற ஒரு ஊழியக்காரோடைய இதில். ஸோ தேவனால் என்ன வேணாலும் செய்ய முடியும். நீங்கள் நைட்டு தூங்கிய காலை எந்திரிக்கும் நீங்கள் பெரிய பில்லியனரா கூட இருக்கலாங்க. ஹூ நோ சீட்டுங்க, ஹூ நோ சீட்டு. இப்படிலாம் ஒரு 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 என்ன சொல்கிறது, வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடையே போங்கன்றேன். சும்மா வந்து அப்படியே தோத்திரம் அப்படி போகாதீங்க, இப்போ தோத்திரம் பாடுங்க. ஆனால் நீங்கள் யாருக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க அப்படி உட்காருங்க சார். அதான் போ, அதான் தாவீது சொல்கிறாரு, காலையில் எழுந்து உமக்கு நேராக ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆயத்தமாகி காத்திருப்பேன்றது அது ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்கு, ஐ வில் வெயிட் வித் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போடு காத்திருப்பேன்றா. என்ன எதிர்பார்ப்பு? இன்றைக்கி ஏதோ பண்ண போகிறாரா தேவன் என்கிற எதிர்பார்ப்பு. தேவனிடத்தில் வரும்போது அப்படி வாங்க, தேவன் இன்றைக்கு எனக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறார், இந்த செப்டம்பரில் ஏதோ ஒன்று செய்ய போகிறார் தேவன். ஆமேன். நவம்பர் யூ வில் ரிமெம்பர் அப்படின்னாரு, ஆல்வேஸ் யூ வில் ரிமெம்பர் ஆல்வேஸ். அந்த மாதிரி வந்து செப்டம்பர் வந்து நம்ம லைஃப்பில் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி செப்டம்பர், அவரை பார்க்குற ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். கொஞ்ச நாள் என்கிட்ட சர்ப்ரைஸு, சர்ப்ரைஸ்னு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறார். இந்த வேர்டு மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது, சர்ப்ரைஸு. நான் அடிக்கடி அவர்கிட்ட குறைபட்டு கொள்கிற விஷயம் என்னென்னா, இத்தனை வருஷம் உங்கள் பின்னாடி வந்திருக்கேன், நிறைய பண்ணியிருக்கிறீங்க, யார் யாரோ சர்ப்ரைஸு என் லைஃப்பில் பார்த்துருக்குறாங்க, ஆனால் நான் பார்த்து சார் அப்படின்ற மாதிரி ஒன்று கூட நீங்கள் பண்ணவே இல்லை. பண்ணியிருக்கீங்க, நிறைய பண்ணியிருக்கீங்க, ஆனால் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணலையே, அப்படி பண்ணுங்க ஆண்டவர் அப்படின்ற மாதிரி பண்ணுங்க ஒன்று அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் பண்ணுவார்னு. ஏதோ வந்து சில கோடிகள் வர்றது கொள்வது இதெல்லாம் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுது, அதெல்லாம் தாண்டி இது அதுக்கும் மேலே. ஆமாம், அதுக்கும் மேலே. ஒரு விஷயம் உங்களுக்கு செய்யணும், அது வந்து இஸ்ரேலில் இருக்கிற ஒவ்வொருவன் காதுகளில் வந்து துணித்து கொண்டே இருக்கும் அப்படின்றது சொல்கிறார் பார்த்தீங்களா. ஒரு காரியத்தை நான் செய்வேன், அந்த காரியம் இஸ்ரேலில் ஒவ்வொருத்தன் காதலையும் கேட்டுக்கிட்டே இருக்குமா, அப்படி ஒன்று செய்யணும். ஆமேன் சொல்லுங்கள், ஆமேன். சிங்கம் ஒரே ஒரு குட்டி போட்டாலும் சிங்க குட்டி மாதிரி ஒன்றே ஒன்று உங்களுக்கு செய்யணும். அது வந்து இந்தியாவில் இருக்க ஒவ்வொருத்தையும் காதலையும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதெல்லாம் செய்வார் உங்கள் தேவன். அதை தான் சொல்ல வரேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்பேற்பட்ட தேவன். ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு உட்காருங்க, ஒரு எதிர்பார்ப்போடு உட்காருங்க. ஏனென்றால் உங்கள் தேவன் மகா பெரிய தேவன், மகா பெரிய தேவன், அப்பேற்பட்ட ஒரு தேவனோடத்தில் நீங்கள் வந்து இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்.
என் அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும்போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து வந்து மருவ மலைக்கு போனார் கொள்கிறாரு, அப்போ எங்கள் லைஃப்பில் வந்து இந்த மாதம் பிரகாசத்தில் கடந்து வர போகிறோம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாலும்னா நாங்கள் நிறைய ஜபத்துக்குள்ளே என்ன செய்யணும், நேரத்தை செலவழிக்கணும் போல். அப்படி செலவழிக்க செலவழிக்க எங்கள் முகங்கள் என்ன பிரகாசம் அடையணும். அவர் சொன்னார், ஜபம்ன்ற வார்த்தையை இங்கே நான் சொல்லவே இல்லையப்பா, நீ ஏன்பா திரும்ப திரும்ப நான் எழுதாததாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிற, இல்லை அவரை நோக்கி பார்த்து பார்க்கத்தான சொன்னேன், ஜபம்ன்ற வார்த்தை எனக்கு தெரியாதா, தெரிஞ்சால் அந்த இடத்துல ஜபம்னு போட்டிருப்பேன்ல, வந்து ஒரு நாலு வசனத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு அதிகாரத்துக்கு முன்னாடி ஜபம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த எனக்கு அந்த வெக்காபுலரி தெரியாமல் அதை எழுதியிருக்கிறேன். ஜபம் வேறு, என்னை பார்க்கறது வேறன்றார். நீ வாழ்க்கை பிரகாசம் அடையினா என்ன பார், என்னை பார்க்க பார்க்க தட்டுங்க சார், என்னை பார்க்க 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 உன் லைஃப் அப்படியே பிரைட் ஆகிட்டு இருக்கும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் யூ டோன்ட் கனெக்ட் திஸ் வேர்ட் ஜஸ்ட் வித் ப்ரேயர், இது அவரை பார்க்கறது, நான் யார், நான் எவ்வளோ பெரிய தேவன், பார் உன்னோட அத்தனை வியாதிகளையும் சிலுவையிலே சுமந்து தொங்கி கொண்டு இருக்கிறேன் பார். ஒரு கிறிஸ்தவன் மாத்திரம் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் மட்டும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்து கொண்டிருக்கும் என்றால் அது என்றைக்கோ இன்றைக்கு இருந்த அளவு அதிகமாய் பிரகாசம் அடைந்திருக்கும். என் அன்புக்குரியவர்களே, நாம் பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஜபம் பார்க்கறது தான்டா ஜபம், பார்க்கறது தான் ஜபம், என்ன பாரு, என்ன பாரு, நான் யாருன்னு பாரு, என்ன பாரு, என்ன பாரு. ஒரு ஃபிலிமில் மிகப்பெரிய வந்து வந்து ஒரு பையன் ஒரு 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 ஹீரோ வந்து தன் குழந்தையோட போயிட்டுருப்பார். ஒரு சின்ன பையன் அவனை கூப்பிட்டு போயிட்டுருக்கும்போது பயங்கரமான வந்து அவன் கண்ணுக்கு முன்னாடி நிறையா வந்து துப்பாக்கி சுடும் வந்து கொலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நான் அதை பார்த்து பயப்படும்போது டக்குனு இந்த ஹீரோ சொல்ல, என்ன பாரு, என்ன பாரு, அவங்க அப்பா சொல்கிறார், என்ன பாரு, நீ எங்கேயும் பார்க்காத, என்ன பாருங்க, அவங்க அப்பா பார்ப்பான் பாரு, எல்லா பயமும் அவனுக்கு போயிடும். இதைத்தான் கடலில் பேதுரு நடக்கும்போது சொன்னார், என்ன பாரு பேதுரு, எதையும் பார்க்காத, எதையும் பாரு, சரிங்கப்பா சரிங்கப்பா, என்ன மட்டும் பாரு, என்ன மட்டும் பாரு, நீ நடந்துருன்னாரு. பார்த்துக்கிட்டே இருந்தேன், இப்படி திரும்பி பார்த்தா பாருங்க, முங்கிட்டான். இன்றைக்கி பிரச்சனையை நம்ம திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் சொல்ல, என்ன பார், என்னை நோக்கி நீ பார்த்தினாலே பிரகாசம் அடைஞ்சிடும் உங்கள் லைஃப். இந்த மாதம் உங்கள் மேலே ஒரு ப்ரெசன்ஸ் இறங்குது, அந்த ப்ரெசன்ஸ் என்ன செய்ய போகுதுன்னா அவரையே பார்க்க வைக்க போகுது. அவரை பார்க்குறீங்களே அதுதான் ஜபம். இப்போ இயேசு மறுரூபமில் ஜெபம் பண்ணார்ல, அவர் என்ன, அவர் என்ன ஜெபம் பண்ணார், என்ன பார்த்தார். பார்க்கும்போது உங்களுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பச்சோந்தி என்பது அது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனி ஒரு தேவ பிள்ளையில் அவனுக்கு தேவ பிள்ளைக்கு என்னது கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதை பற்றி ஒரு செய்தி நான் கொடுத்துருக்குறேன். பல விஷயங்கள் வந்து அந்த விஷயம்லாம் நமக்கு இருக்குது. அது வந்து என்ன செய்யும்னா, எதுவோ எந்த கலருக்கு மாறணுமோ அந்த கலரை பார்க்கும். அந்த கலரை பார்த்த உடனே அது பாடியில் கெமிக்கல் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும், என்சைம்ஸ்லாம் வந்து இதாகும். அப்போ அது கலர் அதுக்கேற்ற மாதிரி மாறும். அது அது ஐ அது கண், இது மட்டும்தான் கண்ணை வந்து ரெண்டு கண் ரெண்டு ரெண்டு கண்ணையும் ரெண்டு தனிப்பட்ட முறையில் சுற்றும். இது பச்சோந்தி மட்டும்தான் அந்த கண்ணை வந்து அப்படி சுற்றுமா, நம்மளால் ரெண்டையும் தனித்தனியே சுற்ற முடியாது. கர்த்தர் சொன்னார், அதுக்கு ரெண்டு கண் ஒரே நேரத்தில் ரெண்டை ரெண்டு பார்க்க முடியுமா, அதனால் இந்த சைடு ஒன்று இந்த சைடு பார்க்க. அப்படி தான் உனக்கும் ஒரே நேரத்தில் இந்த பூமியையும் பார்க்க முடியும், ஆவி மண்டலத்தில் என்ன நடக்குன்னு பார்க்க முடியும்னா கர்த்தர். நீங்கள் இப்போ அந்த செய்தியை கேளுங்க, இது முன்னாடி பேசியிருக்கிறேன். அப்போ நமக்கு இப்போ பல விஷயங்கள், அதில் ஒன்று என்னென்னா, நம்ம எதை பார்க்குறோமோ அப்படியே நமக்குள்ள அந்த மாற்றங்கள் நடக்கிறது, நம்முடைய முகங்கள் பிரகாசமடையும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த மாதம் கர்த்தரோட முகத்தையும் சிலுவையில் அவர் முடித்ததையும் இன்னும் அதிகமாக நீங்கள் பார்ப்பீர்களாக. அப்படி பார்க்கும்போது உங்கள் முகங்கள் இன்னும் அதிகமாக பிரகாசம் அடையும். இன்னொரு வசனம் கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னாகும் 21:9, அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான்.
சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். எவனுமே ஜோம் பண்ணல சார் சர்ப்பத்தை, அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து. பார்த்தாயலாம் சார், பார்க்க பார்க்க பிரகாசம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பாருங்கள், பார்க்குறதுனா என்ன, அவர் என்னெல்லாம் முடிச்சிருக்கிறாரு நீ பார்த்து பாருங்க. நிந்தை, அவமானம், எதை வியாதியை சுமந்தார், வியாதியை சுமந்தார், சாபத்தை சுமந்தார், 100 ஆசீர்வாதம் இருக்குது நீ கண்டுபிடி பார்ப்போம்ன்றிருக்கார் இயேசுனா இருப்பேன்ட்டு. அது எழுதிக்கிட்டு இருக்கேன், 100 இருக்குது உள்ள என்னென்ன கண்டுபிடி. இப்போ நிந்தை, அவமானம் பாருங்கள், அதிலிருந்து அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லை, அதிலிருந்து அதில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதற்கு எதிர்மறையான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம். விஷமே ஏறலையாம், பாம்பு கொத்தி விஷம் ஏறலை, அல்லையா சொல்லுங்க. ஆமே, வைரஸு கிருமி எல்லாம் உடம்புல ஏறாது, ஏன்னா சிலுவையை பார்க்க பார்க்க எல்லாம் வந்து என்ன ஆயிரும், இறங்கிற இயேசுவின் நாமத்தில் பஸ்பம் ஆயிரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நண்புக்குரியவர்களே, நம்முடைய முகங்கள் வெட்கப்படுகிற முகங்கள் அல்ல, நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும். பிரகாசம்னா என்ன, ஃபேஸ் எப்போ பிரைட் ஆகும், திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் உங்களுக்கு சொன்னால் பிரைட் ஆகும். அப்போ பிரைட் ஆக போதுன்னா என்ன அர்த்தம், ஏதோ சர்ப்ரைஸான நியூஸ்லாம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். கைத்தட்டு வருவதற்கு ஆமே. அப்போ பிரைட் ஆகுறதுனா என்ன பாருங்கள், வந்து ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா பிரைட் ஆகிரும் ஃபேஸு. அப்போ என்னென்னா, பல குழப்பத்தில் இருந்த நீங்கள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அதெல்லாம் இல்லை சார், எல்லாம் கிளியராக இருக்குது சார் அப்படின்னு ஒரு பிரைட் வரும் பாருங்கள், அப்படி ஒரு கிளாரிட்டி உங்கள் மைண்டில் வரப்போகுது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமே, நாமே 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 நாமே. அன்புக்குரியவர்களே, ஆபகுக்கு 3:4 சொல்கிறது, அவருடைய பிரகாசம் சூரியனைப் போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசினது, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. ஸோ அவருடைய முகத்தில் அந்த பிரகாசம், அதை பார்க்கும்போது எப்படி பாருங்கள், இந்த சூரியனும் சந்திரனும் அது தேவனுக்கும் தேவ பிள்ளைக்கு இருக்கிற உறவு தான் அது. இந்த சந்திரன் என்ன செய்யுது, சூரியனை பார்க்குது, பார்த்த உடனே அந்த லைட்டு சூரியன்லேருந்து வாங்கி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இருட்டில் இருக்க உலகத்துக்கு லைட்டு கொடுக்குது. ஒரே ஒரு டியூப் லைட்டை போட்டு விட்டார் கர்த்தர், அது என்ன செய்யுது, பூமிக்கே வெளிச்சத்தை கொடுக்குது. இந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது, சூரியனை பார்க்குறதுனால சந்திரனுக்கு வருது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சம் எங்கே வருது, நீங்கள் தேவனை பார்க்கும்போது அந்த தேவனுடைய பிரகாசத்தில் இருந்து உங்கள் முகம் பிரகாசம் அடைகிறது. இந்த மாதம் உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். நீதிமானுடைய பாதை நண்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதம் பிரகாசிக்க போதில்லை, இனி வர்ற ஒவ்வொரு மாதமும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ லைட்டு, இது ஒரு இன்னர் சேஞ்சஸ்ஸு, டிரான்ஸ்ஃபார்மேஷன், லைஃப்பில் வெளியிலிருந்து வருகிற நல்ல விஷயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை பிரைட் ஆக போகுது இந்த மாதம் இயேசு நாமத்தில். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஆமேன். சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. மத்தேயு 5, உங்களுடைய வெளிச்சம் மனிதர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்கும். என் அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய காரியங்களை தேவன் வருகிற நாட்களில் செய்வார். நான் சொன்னேன் பார்த்தீங்க, இந்த உலகம் பார்த்திராத காரியங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கப்போகுது. ஆமேன், ஆமேன். அவ உங்கள் ஆவி இப்போ தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தா, ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருந்தா, இப்போ நான் சொன்ன ஒன்று உங்கள் ஆவி ஆமேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஆவி பரிசுத்த ஆவியானோட டிஸ்கனெக்ட் ஆகி பிரெயின் சும்மா மைண்டோட கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அது ஆமேன் வராது. ஏன்னா நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட்மெண்ட்டு, உலகம் தோன்றுனிலிருந்து நடக்காத அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமேன். நம்முடைய ஊழியங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்து சீஷர்கள்லாம் பார்க்காத அற்புதங்களை நம்ம காலங்களில் நடக்கும் இயேசு நாமத்தில். என்னை பார்க்கிலும் என்னை பார்க்கிலும் நரில் அதெல்லாம் நடக்க போகுது இயேசு நாமத்தில். அப்படின்னா என்ன சொல்ல வரேன், ஏதோ ஒன்று நடக்க போகுது சார், அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார். இல்லை, நீங்கள் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அது வந்து அதெல்லாம் நடக்குமா நினைக்கிறீங்களே, இதுவே நடக்கும் அது நடக்காதா அப்படின்றார். வேறு ஒன்றும் இல்லை, கைத்தட்டுங்கிறது இருக்கேன், அதைத்தான் சொல்ல வர்றார். இதுவே நடக்கும், உலகமே பார்க்காததே நடக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஊழியத்துக்கு வந்தபோது தேவன் எனக்கு சொன்ன
ப்ராமிஸ் பல ஊழியர்கள் மூலமாக மறுபடியும் என்ன அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பார், உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கப்படுகிறேன், பூமியில் எந்த தேசத்திலும் நடக்காத அற்புதங்களை நான் உனக்கு முன்பாய் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ப்ரைஸ் காட். அமாலா ஷம்துனாமானா தியாங்காரா பாலா தூரா பாலாபா. நீங்கள் என்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் என்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். அதனால் உங்கள் வாழ்க்கையில் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உலகத்திலே எந்த தேசத்திலும் நடக்காதது உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தர்கள் என்று சொல்வோம். நான் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன், ஏனென்றால் ஒரு வல்லமுள்ள தேவனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்கள் முகங்கள் தேவனை பார்க்கும்போது பிரகாசமடையும். இந்த உலகத்தின் பிரச்சனைகளை பார்க்கும்போது வருத்தமடையும், குழப்பமடையும், வெட்கப்பட்டு விடுவோமோ என்கிற ஒரு இருளும் பயமும் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் என்றைக்கு நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறீர்களோ, அவருடைய பிரஸ்தாபம், அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவையில் அவர் எனக்காய் செய்து முடித்தது, இவைகளை பார்க்கும்போது நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் பிரகாசமடைய ஆரம்பிக்கிறது. சக்கரத்தோடைய வார்த்தையின்படி நீங்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைகிற நாட்களாக வருகிற நாட்கள் இருக்கப் போகிறது. ஆமேன். உங்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்படாது. அவரை நம்பின மனுஷன் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. நீங்கள் அந்த சைடு திங்க் பண்ணியே பார்க்காதீங்க. நீங்கள் வெட்கப்படுற மாதிரி இமேஜின் பண்ணவே பண்ணாதீங்க. அது பிசாசோட மொழி. அதை ரத்தத்தில் அழிச்சிருங்க இயேசு நாமத்தில். நீங்கள் ஜெயிச்சிருத்தான் போவீங்க. ஆமேன் சொல்லுவோம். ஜெயிச்சிருத்தான் போவீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்து நடக்காமல் உங்கள் மரணம் நடக்காது இயேசு நாமத்தினால். ஆமேன். எலியாவின் இடத்தில் எலிசா கேட்டான், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் என்று சொன்னான். எலியா சொன்னான், அரிதானதை நீ கேட்டாய் என்று. எலியாவின் இடத்தில் இருந்த வரம் அரிதான வரம். அது எல்லோருக்குள்ளும் இல்லை, எலியாட்ட தான் இருந்துச்சு. அது என்ன வரம்? தட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி. அது சாகாமை. எல்லாரும் அதை பேச முடியாது. அரிதான வரம் பெற்றவர்களே தவிர வேறு யாரும் இம்மார்டாலிட்டி பேச முடியாது. எலியா சொன்ன அரிதானதை கேட்டாய். ஆமேன். நாங்கள் இம்மார்டாலிட்டி கேட்குறோம், அரிதானதை கேட்டாய். ஆமேன். எலிசா சொன்னா, ஐ நீட் உங்கள் போர்ஷனுக்கு டபுள் போர்ஷனாக உங்களுடைய பவர் வந்து எனக்கு டபுள் போர்ஷனாக வேணும். கர்த்தர் வந்து அவன் சால்வையை போட்டான், கொடுத்துட்டான். இங்கே கர்த்தரே வரலை இடையில. எல்லாம் எலியா எலிசாவுக்குள்ளே நடந்துருச்சு. இவன் பேங்க்கில், அதாவது எலியா பேங்க்கில் உருவா போட்டது மட்டும்தான் தேவனுடைய வேலை. அதை எலிசா அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எலியாவோட வேலை. அப்போ ஒரு ஊழியக்காரன் தான் அக்கௌண்ட்டில் இருக்க, உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை நீ யாருக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு ஊழியக்காரன் தான் அக்கௌண்ட்டில் இருக்கிறது யாருக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மேன்டில் சால்வை போட்டான், எலியா பெற்றுக்கொண்டான். எலிசா பெற்றுக்கொண்டான். எலியா 16 அற்புதங்களை செய்தான் என்று சொல்கிறார்கள். எலிசா 32 அற்புதங்கள் தன் வாழ்க்கையில் செய்திருக்க வேண்டும். ஆனால் 31 அற்புதங்களை செய்துவிட்டு எலிசா என்ன செஞ்சிட்டான்? இறந்துட்டான். ஆனால் பரலோகத்தில் ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணி கேட்டிருக்கான், கேட்டுட்டு அது கம்ப்ளீட் ஆகலை. அதனால் வந்து ஃபியூல் குறைஞ்சிருச்சுன்னா லைட் எரியிற மாதிரி பரலோகத்தை கீங் 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 கீங்கின்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னப்பான்னு கேட்குறாரு. இந்த எலிசான்னு ஒருத்தன் ஜெபம் பண்ணா சார், அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. 31 நடந்துருச்சு, 32 நடக்கலை. நடந்தால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். சரி, இப்போ என்ன ஆச்சு? என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சு விட்ருவோன்றாரு. 400 வருஷம் கழித்து ஒருத்தனை புதைக்கி எடுத்துகிட்டு வராங்க. எலிசாவுடைய கல்றையில் தோண்டிட்டு டெட் பாடியை போடுறாங்க. எழுந்திரிச்சிட்டான், கணக்கு சால்வ் ஆயிடுச்சு. 32 முடிச்சு விட்றா ஃபைல்ன்றாரு. ஆமேன். நீங்கள் கேட்டது கிடைக்காமல் நீங்கள் மறிப்பது இல்லை. நீங்கள் நினைத்ததை பார்க்காமல் நீங்கள் மறிப்பது இல்லை. நீங்கள் சொல்லியது நடக்காமல் உங்கள் கண்கள் மூடுவது இல்லை. ஆமேன். உங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன். காதை உண்டாக்கினவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உண்டாக்கினவர் காணாதிருப்பாரோ? சர்வ வல்லமர் தேவன், உயிருள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கு. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஆமேன். ஆச்சரியப்பட வைக்கிற தேவன். உங்கள் தேவன் யார்? உங்களை ஆச்சரியப்படுத்துகிற தேவன், உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுற தேவன். கைத்தட்டுங்களேன் ஒரு தேவன். ஆமேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, சர்ப்ரைஸ். கனவுல வந்து கேட்டார் சாலமனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் சொன்னான், எனக்கு ஞானம் தாங்கன்னு. அவன் மனசுக்குள்ளே என்ன இருந்துச்சு? ஐஸ்வர்யமும் இருந்துச்சு. ஐஸ்வர்யமாக ஞானமா? ஐஸ்வர்யமாக ஞானம் உள்ளுக்குள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் ஞானம் தாங்கன்ட்டான். கர்த்தர் சொன்னார், மகனே, நீ கேட்ட ஞானத்தை உனக்கு கொடுத்துட்டேன், இப்போ சர்ப்ரைஸை கேட்டுக்க, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை உனக்கு தரேன்னார். ஏன் ஐஸ்வர்யத்தை கேட்கலனாலும் தராது, நீ கேட்கலை, ஆனால் உனக்குள்ளே அது இருந்துச்சு, அதையும் தரேன்னார். நம்முடைய தேவன் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற கர்த்தர். எல்லாம் சொல்லுங்கள், என் தேவன் என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறவர். ஒரு சர்ப்ரைஸாச்சு நீங்கள் இந்த மாதம் நடக்குங்க, உங்களுக்கு இயேசு நாமத்தில் சொல்கிறேன், ஒரு சர்ப்ரைஸாச்சு நடக்குங்க. ஆமேன். தயவுசெய்து ஆமேன்னு சொல்லிடுங்க, மிஸ் பண்ணிடுறாங்க சொல்கிறேன். ஆமாம், தயவுசெய்து சொல்லிடுங்க. ஆமாம், நாவில் நல்லா உணர்றேன், ஒரு சர்ப்ரைஸாச்சும். ஆமாம், மினிமம் ஒரு சர்ப்ரைஸாச்சு நடத்துகிறோம். ஃபெயிலியர் கேட்டகரியில் இருக்கணும், ஒரு சர்ப்ரைஸாச்சு நீங்கள் வாங்கிடுங்க இயேசு நாமத்தினால். நோட் எடுத்துக்காங்க, ரெடியாக வச்சுக்காங்க, பேனா உள்ளே வச்சுக்காங்க. சர்ப்ரைஸ் நடந்தோன்னா பேனா எடுத்து டக்குன்னு நோட்டில் எழுதிடுறீங்க. இயேசு நாமத்தினால வருகிற நாட்களில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமே நாமே 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 நாமே. நீங்கள் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை சர்ப்ரைஸ் பண்ண விரும்புவீங்க? உங்கள் நண்பனை சர்ப்ரைஸ் பண்ண விரும்புவீங்க? இந்த சர்ப்ரைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, இந்த ஃபீல் உங்களுக்குள்ளே இருக்குல்ல, இதை உங்களுக்குள்ளே வச்சது யார் தெரியுமா? இது யார் கேரக்டர் தெரியுமா? அவர் கேரக்டர். சார், என்ன மாதிரி நீங்கள் செய்வீங்களா ஆண்டவரே? ஏ, என்ன மாதிரி தாண்டா இப்போ நீ செஞ்சுக்கிட்டு இருக்க? நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. சில நேரம் சிலர் கிஃப்ட் வாங்கி வச்சிட்டோம்னா காலையில் கொடுக்குற வரைக்கும் நம்ம தூங்க முடியாது. அவன்கிட்ட கொடுத்து அவனை வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் தயையாம். மோச கேட்குற, நீங்கள் யாருன்னு கேட்டப்ப, நான் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவன் தயையும் உள்ள தேவன். தயைனா நன்மை செய்ய நாளை காலையில் உங்களுக்கு செய்யணும்னா நைட்டு அவர் தூங்க மாட்டாராம். எப்படா விடியும் இந்த பயலுக்கு இதை போய் கொடுக்கலாரு, கையை திட்டு வருது. ஆமே. அதனால தான் அவர் வந்து அந்த அற்புதத்தை செய்கிற வரைக்கும் அவரால் காத்திருக்க முடியாமல் முன்னாடியே உளறிடுறாரு. இப்படி உளர்றாருல, அதுக்கு பேர் தான் வாக்கு தத்தம், கைத்தட்டு கொடுத்த அவருக்கு. ஆமேன். இவனை பெரிய ஜாதியாக்க போகிறோம் அப்படின்றது அவருக்கு தெரியுது. ஆனால் அது வரைக்கும் இவரால் பொறுத்திருக்க முடியல. அது வரைக்கும் என் பிள்ளை வந்து என்ன செய்வானே, வந்து வருத்தத்தோடு இருப்பானே, காத்துக்கிட்டு இருப்பானே, அதனால் முன்னாடியே சொல்லிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டு, வாப்பா உன்னை பெரிய ஜாதியாக போகிறேன் உடச்சி விட்டுறார். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிக்கிறார். ஏன்னா அவரால் வந்து காத்திருக்கவே முடியாது. அப்படி உங்களை சர்ப்ரைஸ் பண்ண வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமே நாமே 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 நாமே. தேவனை குறித்த பார்வை, தகப்பனை குறித்த பார்வை மாறட்டும் இயேசுவே நாமத்தினால. இந்த நாட்களில், இனி வருகிற நாட்களில் என்ன பாருங்கள், அவருடைய அவரை பற்றிய புது புது டைமென்ஷன்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகம் பார்க்காத இயேசுநாதரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த உலகம் பார்க்காத பரமபிதாவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த உலகம் பார்க்க, அதாவது பரமபிதா, முடிக்கிறேன் நான், பரமபிதாவை குறித்த தவறான படம் யூதர்களுக்கு இருந்தது. அது கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில் தேவன் ரொம்ப கோபமாக இருந்தார். அப்போ இயேசுநாதர் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றின பிறகு தான் அவர் அப்படியே டஸ்ன்னு என்ன செஞ்சார், சரியானார் அப்படின்வாங்க. ஆனால் பிதா வந்து உங்களுக்குள்ளே கூட சில அந்த மைண்டில் இருந்தால் மாற்றிக்காங்க. பழைய ஏற்பாட்டில் கோபமாக இருந்து புதிய ஏற்பாட்டில் சாஃப்ட் ஆகலை. அவர் பழைய ஏற்பாட்டிலே அன்பாக தான் இருந்தார். இவன் புரிஞ்சுக்கிறாமே இருந்தனால இவன்கிட்ட வந்து உன் தேவன் அன்பாக தாண்டா இருக்கிறார்னு புரிய வச்சு பிதா யாருன்னு காட்டுறதுக்கு இயேசு வர்றார். வந்து பிதாவை மாற்றலை, மனுஷனை மாற்றினார். இங்கே பாரு, நல்லா பாரு, நீ நினச்ச கடவுள் அப்பா கிடையாது அவர். இல்லைங்க, அவர் வந்து எங்களுக்கு வியாதியை கொடுக்குற தேவன், வெட்டுக்கிளியை கொடுப்பார்னு கொல்ல பேர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிருக்காங்க போல். இவங்க எல்லாம் வெட்டுக்கிளியை தருவார், வியாதியை தருவார்னும்போது அப்போ தான் இயேசு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறாரு? உங்களில் ஒருவன் சொல்லுங்கயா, நீ எல்லாம் வந்து சாபத்தில் எழுதுறதுக்கு நோட்டு பேனாவோட உட்காந்துருக்கிறாங்க. ஏன்னா அப்படி செய்தியாக கேட்டவங்க. பிதாவை பற்றி எதிர்மறையான படம். இயேசு வராரு பாருங்கள், பிதாவை குறித்த இவங்களுக்கு தப்பான மனசை மாற்றுறாரு. உங்களில் ஒருவன் அப்பத்தை கேட்கிற தன் பிள்ளைக்கு
கல்லை கொடுப்பானா, மீனை கேட்கிற பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்கிற பிள்ளைக்கு வந்து தேலை கொடுப்பானா அப்படின்னு ஒரு பாஸ் நிப்பாட்டுறாரு. கொடுப்பானான்றாரு. கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். பொல்லாதவனாகிய நீ உன் பிள்ளைக்கு நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமப்பிதா நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்கிற செய்தி பிதாவை குறித்த தவறான படத்தை மாற்றுவதற்காக இயேசு பிரசங்கித்தது. பிதாவுடைய உண்மையான படத்தை இயேசு வந்த பிறகு தான் வெளியே வந்துச்சு. அப்படித்தான் இனிமேல் நிறைய வரப்போகுது. ஆமாம், அதில் ஒன்று தான், உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுற ஃபாதர். அவர் உங்களை வந்து என்ன செய்ய போகிறாரு, ஆச்சரியமூட்டுகிற தேவன், அற்புதங்களினால் ஆச்சரியப்படுத்துகிற தேவன். எப்போவுமே அற்புதம்னு ஒன்று இவங்களுடைய கணக்கு வழக்கு என்னென்னா வந்து பிரச்சனை வந்தால் நடக்கிறதுக்கு பிறகு தான் அற்புதம். அட்ட பாவிகளா, பிரச்சனைக்கு வந்த பிறகு வர்ற ரெமெடி தான் அற்புதம்னு நினைக்கிறான். அற்புதம்ன்றது அது கிடையாது. பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு சும்மா இருக்கும்போது நடக்குது பாருங்கள், அதுதான் அற்புதம். ஆமென். இந்த புத்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களை தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். அப்படின்னா சீஷர்கள்லாம் கைகால் இழுத்துக்கிட்டா கிடந்தாங்க. சொல்லுங்கள், சீஷர்களுக்கு முன்னாடி என்ன அற்புதம் செஞ்சிருப்பார் கொஞ்சம் யோசிங்க சார். அந்த லைனுக்கு இடையில் என்ன இருக்குது, அந்த 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 வரிகளுக்கு இடையில் என்ன இருக்குதுன்னு யோசிங்க. என்ன செஞ்சிருப்பார், வியாதி படுக்கையில் இருந்திருப்பாங்களா அப்படின்னா அற்புதம். வேறு என்ன செஞ்சுருப்பாங்க, என்ன செஞ்சிருப்பார் சொல்லுங்க. இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் வந்து இது கிரிட்டிசிசம் லெவலில் போயிடும். அப்படி அவனுடைய மிக சாதாரணமான தேவைகளை கூட சந்தித்திருப்பார் தேவன். சாதாரணமான தேவையாக இருக்கும், தேவன் அவர்களுக்காக அதை செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு அது ஒரு விஷயம்னா அவருக்கு அது ஒரு விஷயம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு அற்புதங்களை எதிர்பாருங்கள். சொல்லுங்கள் எல்லோரும், சின்ன சின்ன விஷயத்துக்கு அற்புதத்தை எதிர்பாருங்கள். அற்புதம் என்பது வியாதிக்கும் பிரச்சனைக்குமே சிருஷ்டிக்கப்பட்டதல்ல. அற்புதம் என்பது எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது தெரியுமா, நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக அளிக்கிற தேவன். இந்த வசனம் என் வாழ்க்கையை மாற்றி போட்ட வசனங்களில் ஒன்று. அதுவரைக்கும் தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருவார், ஆசீர்வாதம் தருவார். எதுக்கு தருவார்னா, நம்ம அவருக்காக வாழ்வதற்கு, ஊழியம் செய்கிறதுக்கு, வந்து நாலு பேருக்கு நல்லது செய்கிறதுக்கு அப்படின்னு நாயகன் உசேன் பாய் மாதிரி தான் நான் நினச்சிட்டு அப்படியே இருந்தோம். ஆனால் ஒரு நாள் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், எது செஞ்சாலும் வந்து இதுக்காக மட்டும் தேவன் தர்றதில்லை, நாம் அனுபவிப்பதற்கு. கை தட்டுங்க, நாம் அனுபவிப்பதற்கு, ஃபார் அவர் என்ஜாய்மெண்ட்டு. என்ஜாய்மெண்ட்டு இங்கிலீஷில் சொன்னால் இன்னும் நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணுறான்றார்ல, ஃபார் அவர் என்ஜாய்மெண்ட். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்குற தேவன். இந்த இடத்துல எந்த விதமான மதக்காரியங்களும் இல்லை, வெறும் என்ஜாய்மெண்ட்டு தான் இருக்குது. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறாராம், நம்முடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்மளை ஆசீர்விக்கிறவர். இந்த மாதம் கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்கப்படுத்திருக்கிறதாக, உங்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியப்படுத்தக்கூடிய அற்புதங்களை செய்வாராக. அற்புதங்களினால் ஆச்சரியப்படுத்த போகிறார், உங்களுக்கு வெற்றிகளை கொடுத்து ஆச்சரியப்படுத்த போகிறார். நான் சொன்ன பாயிண்ட்ஸை கோர்த்து சொல்கிறேன். உங்களுக்கு தெளிவை கொடுத்து ஆச்சரியப்படுத்த போகிறார். ஒரே ஒரு வசனத்தை சொல்கிறேன், தாவீது யோனத்தானை பார்த்து சொல்கிறான், யோனத்தானே உன்னுடைய சிநேகிதம், உன்னுடைய சிநேகம் அது வெகு ஆச்சரியமாக இருந்தது. அது ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அது மேன்மையுள்ளதாக இருந்தது. உன் லவ் என்னை சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சான்றான். நீ ராஜா விட்டு புல்லடா, உங்கள் அப்பா சீட்டுக்கு நான் வரப்போகிறேன் வந்து ப்ராஃபஸி வந்திருக்கு. ஆனால் அதை தாண்டி நீ என்னை நேசிச்சினா நீ எவ்வளோ பெரிய உன் லவ் ஏ தோஸ்துக்கு அந்த அப்படி வந்துட்டான். என் அன்புக்குரியவர்களே, இந்த சிநேகம் வந்து ஆச்சரியப்படுத்துமான். இந்த நேற்று நான் நைட் நான் ஜோம் பண்ணும்போது இதுவரை பார்க்காத அந்த பழைய அந்த ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் திரும்ப வந்து ஒரு என்ஜாய் பண்ணேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இடைப்பட்ட காலத்தில் ஃபுல்லாக அவர்கிட்ட போய் என்னை நேசிக்கிறவங்களுக்காகவே நம்ம வாங்கி பழகணும்,
எனக்கு கூட ஒரு ஊழியம் இருக்குது, எனக்கு பிள்ளை இருக்குது, எனக்கு வந்து மனைவி இருக்குது, எங்கள் அப்பா அம்மா, என்னோடய வியூவர்ஸ் இருக்கிறாங்க, என் சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க, இப்படியே வாங்கிட்டு ஒரு காலத்தில் இவங்க யாருமே இல்லை, நம்ம அவரை மட்டுமே அவருக்காகவே அவரை நேசித்தோம் இல்லையா, அந்த லவ் தான் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதில் போய் அவர்கிட்ட நம்ம ஒன்றுமே கேட்கல, அவர்கிட்ட பேச மட்டும்தான் செஞ்சோம். அந்த உறவுக்குள்ளே இந்த மாதம் மறுபடியும் உங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஹே தோஸ்துக்கு அங்கே வரி இனி இயேசு நாமத்தில் உண்மையான உறவுகள் ஆமேன் ஆசீர்வதிக்கப்பட்டதாக. இது வந்து இதில் என்ன ஆச்சரியம்னா, நீங்கள் அவர்கிட்ட பார்க்காத கேரக்டர்லாம் இனி பார்க்க போகிறீங்க அவர்கிட்ட, அதுதான் ஆச்சரியம். ஆமேன். இயேசுவை அவருடைய அன்பில் அவர் அவருடைய நட்பில் அவர் நெருங்கி நடக்கிறவர்கள் அவர்கள் ஆச்சரியத்திலே இருக்கிறாய். 1990 நான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பார்த்து ரட்சிக்கப்பட்டு அவரை நான் பார்க்காத இந்த மதம் காட்டாத ஒரு இயேசு எனக்கு பரிசுத்தாவியன் அவர் காட்டிய போது அது என்னை ஆச்சரியப்படுத்தியது. இப்பேற்பட்ட ஒரு தேவன் மனிதனுக்கு சிநேகிதனாக இருக்க முடியுமா? அதுவும் சிநேகிதன் என்பது ஒரு பயங்கரமான வார்த்தை, அது என்னை ஆச்சரியப்படுத்தியது. நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் அவருடைய அன்பு உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது, அவருடைய கேரக்டர் உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. மத சம்பந்தப்பட்ட எல்லா விதமான மக்கிப்போன துருப்பிடித்த பிரசங்கங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்குள்ள தன்னுடைய பலபலப்பான வெளிப்பாடுகளை தன்னுடைய உறவின் மூலம் உங்களுக்கு காட்டப் போகிறார். இந்த உலகம் பார்க்காத ஒரு இயேசுவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமாம், அநேகர் ஏற்கனவே அந்த அனுபவத்தில் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். நான் உங்களை பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன், சிலர் என்கிட்ட பேசியிருக்கிறீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அவரோடு நடந்து இந்த உலகம் பார்க்காத ஒரு தேவனை நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற மாதம் உங்கள் முகங்கள் ஆச்சரியத்தால் பிரகாசமடைய போது இந்த உறவினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வெற்றியினாலே ஆச்சரியப்படுவீர்கள். வெற்றியினாலே உங்கள் முகம் பிரகாசமடைய போகுது. ஆச்சரியத்தில் உங்கள் முகம் பிரகாசமடைய போகிறது. தெளிவினாலே உங்கள் முகம் பிரகாசமடைய போகிறது. ஆசீர்வாதங்களினாலே பிரகாசமடைய போகிறது. அவரோடு இருக்கிற உறவினாலே. ஆமென். ப்ரைஸ் காட். உங்கள் முகங்கள் பிரகாசமடைய போகிறது. யோனத்தானை பார்த்து தாவீது சொன்னான், உன்னுடைய சிநேகம் அது வெகு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி ஒரு உறவுக்குள்ளே போக எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ராமேன் சொல்லுங்கள். வருகிற மாதம் உங்கள் நல்ல மாதமாக இருக்கட்டும். உங்கள் முகங்கள் பிரகாசமடைகிற மாதமாக இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாம் இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓ ரமானா சந்துனைபன ஹத்துரபலா ஷகுதரபல பதியங்கரபல பதுரபல. நம்ம எல்லாரும் 2 நிமிடம் உங்கள் அந்நிய பாஷையிலே பேசுவோம். ஷாப்பா ராப்பா ஹாத்து ராமநாதியங்கர மன மதியங்கர பல 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 பல. அன்பின் பரலோக பிதாவே, தேங்க்யூ லார்ட், உங்கள் பிரசன்னங்களை நிரப்பட்டும். மாறாத வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றிலும் மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். எங்களை ஆச்சரியப்படுத்துகிற கர்த்தர், நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை தயை என்று சொன்னீரே, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆசை, எங்களை ஆச்சரியப்படுத்துகிற அந்த ஆசை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டவிழ்க்கப்படட்டும். பூமியில் எந்த தேசமும் பார்க்காத காரியங்களை இந்த பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் பார்ப்பார்களாக. ரபாலா சாந்தோரா, ரத்தம் தெளிக்கப்படட்டும். வார்த்தையை கனம் பண்ணி இந்த சேனலில் வந்து வார்த்தையை கனம் பண்ணி பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆச்சரியப்படத்தக்க காரியங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நடைபெறுவதாக என்று நான் சொல்லுகிறேன். தேவனுடைய மனுஷனாக இருந்து அவர்களிடத்தில் அவர்களை நோக்கி நான் பேசுகிறேன். இதோ இப்பொழுதே அதற்கேற்ற கதவுகள் திறக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்மையான காரியங்கள், சந்தோஷப்படுத்துகிற ஆச்சரியமான விஷயங்கள் வாழ்க்கை நடக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உண்மை அறிகிற அறிவிலே வளரட்டும். ஆணி பாய்ந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். இந்த மாதம் முழுவதும் வருகிற நாட்கள் எல்லாம் இவர்கள் உண்மை நோக்கி பார்க்கட்டும். உங்களை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். சிலுவையில் நீங்கள் என்ன முடிச்சிங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். இது இவர்கள் முழு குடும்பமும் இவர்களோடு இணைக்கப்பட்ட அத்தனை பேரும் பிரகாசமடையப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீ சொன்ன வார்த்தைகளை சொல்லி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவருடனே கூட இன்றைக்கும் என்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ப்ரைஸ் காட். உங்களோடு கூட நேரம் செலவழித்து எனக்கு மிகுந்த சந்தோஷம். மறுபடியும் நாம் சந்திப்போம்.